கிருஷ்ணகிரியில் பிரபல தொழிலதிபர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி காந்திநகரில் வசித்து வந்தவர் எம்.பி. சுரேஷ். இவர் வெங்கடேஸ்வராஜ் வெள்ளரி என்கிற பெயரில் நகைக்கடை மற்றும் வணிக வளாகம் நடத்தி வந்துள்ளார். அது மட்டுமின்றி ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஈடுபட்டு வந்துள்ளார். வணிகர் சங்க பேரமைப்பின் நகர தலைவரான இவர் நேற்று இரவு தன்னுடைய மனைவி மற்றும் மகளிடம் நன்றாக பேசிவிட்டு உறங்கச் சென்றுள்ளார். திடீர் என்று அந்த அறையிலிருந்து துப்பாக்கி வெடிக்கக்கூடிய சத்தம் கேட்டு உடைய உறவினர்கள் அலறி அடித்துக் கொண்டு அறைக்கு சென்றனர். அப்போது எம்.பி. சுரேஷ் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது. தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் உடலை கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் உரிமம் பெற்ற துப்பாக்கியை பறிமுதல் செய்தனர். கடன் பிரச்சினை காரணமாக தற்கொலை செய்திருக்கலாம் என்று காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். இதனிடையே வணிகர் சங்க பேரமைப்பு சார்பில் கிருஷ்ணகிரி நகரில் கடை அடைப்பு நடத்தி இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. மனம் முடிந்து விட்டேன். எங்களுடைய சங்கத்திலே பல தரப்பட்ட விஷயங்களுக்காக எங்களுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்து எங்களுடைய சங்கத்தை சீர்தூக்கி மேல் நோக்கி கொண்டு வந்து இந்த தருணத்தில் இந்த நடந்த நிகழ்வு மனதை வேதனைப்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்குது. சிறந்த மனிதர், செல்வாக்கான மனிதர், நடந்த சம்பவத்தை நினைக்கும் போது உண்மையிலே ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அதாவது இந்த மாதிரி ஒரு அகால மரணத்தை தேடிக்கொள்ளும் நபர் அல்ல. எங்களுடைய சங்கத்தின் சார்பிலே இதை வந்து ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறோம்.